போட்டித்தேருக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான கொண்டாடுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் உட்பட வரலாறு சிலபஸை என்னென்ன டாபிக் என்னென்ன புத்தகங்களில் எங்கெங்கே நீங்கள் படிக்கணும் அப்படின் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருக்கோம், சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்பின் கீழ் என்னென்ன பாடங்களை நீங்கள் படிக்கணும் அப்படி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் 28 லெசன் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் 28 லெசன் தான், ப்ளஸ் அடிஷனலாக நான் ஓல்டு புக்லேருந்து 2 லெசன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் சொல்லக்கூடிய அந்த 28 லெசனும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எத்திக்ஸ் புக் இது ரெண்டுலேயும் சேர்த்து மொத்தமாக 28 லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் பேஸில் நியூ செமஸ்டர் புக்கிலேருந்து என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணுமோ அது எல்லாமே தொகுத்து புத்தகமாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணுமோ என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு லெசன் வைஸ் டீச் பண்ணியிருப்பேன். வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க அதிகமான டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர் மற்றும் பாமனி அரசின் காலம் இது வரையும் பார்த்தோம். இப்போ தென்னிந்திய வரலாறு இந்த ஒரு டாபிக் எவ்வளோ லெசன்ஸ் படிக்கணும், ஏறக்குறைய ஒரு 9 லெசன் பக்கம் இந்த ஒரு டாபிக் நீங்கள் படிக்கணும். மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஹெடிங்ஸ். சரிங்களா, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வெற்றுமையில் ஒற்றுமை, இன மொழி வழக்காறு, அதன் பிறகு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது. குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் தமிழ் மக்களின் புராதானம், அதே போல் இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, பழக்க வழக்கங்கள், இந்தியா மதசார்பற்ற நாடு இது வழியும் கொடுத்துருப்பாங்க. இதன் பிறகு இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களின் எழுச்சி, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், அரசியல் கட்சிகள், பிரபலமான திட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎன்எம் டாப்பிக்கில் படிப்பீங்க. இந்திய தேசிய இயக்கம் அதில் படிப்பீங்க, அதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்துடும். குரூப் ஃபோர் சிலபஸில் நான் சொல்கிறேன். குரூப் டூ குரூப் டே சிலபஸில் என்ன லெசன் சொல்லணுமோ அதை மட்டும் படித்தா போதுமானது. குரூப் ஃபோருக்கும் 95% இதே லெசன்ஸ் படித்தா போதுமானது. முன்னே சொன்ன மாதிரி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு பார்ட் டூ வீடியோ பாருங்கள். இதில் தென்னிந்திய வரலாறு அப்படின்ற தலைப்பு கீழே என்னென்ன நீ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6 சோசியல் டேர்ம் 1 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். தமிழ்நாட்டில் பழைய நகரங்கள் என்னென்ன இருந்துச்சு, காஞ்சிபுரமாக இருக்கலாம், அதே போல் மற்ற நகரங்கள் கல்வி நகரங்கள் என்னென்ன இருந்துச்சு, மதுரையாக இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்துச்சு, அது என்னென்ன சிறப்பு வாய்ந்தவை இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கல்வி நகரம் இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன டாபிக் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு கீழேயும் வரும், ப்ளஸ் யூனிட் 8 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த லெசன் மட்டும் கிடையாது, பண்டைகால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். ஸோ உங்களுக்கு சங்ககாலம் அப்படின்ற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் தமிழ் சமுதாய வரலாறுன்னு இருக்கு இல்லையா, நான் சொல்லக்கூடியது இது யூனிட் 8 ரோம லெட்டர் 1 இருக்கக்கூடிய டாபிக், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டு ரோம லெட்டர் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரோம லெட்டர் 1 இந்த 2 லெசனுமே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6 சோசியல் டேர்ம் 1 இருக்கக்கூடிய இந்த லெசன், அதே போல் பண்டைகால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இது 6 சோசியல் டேர்ம் 3 இருக்கக்கூடிய லெசன். சரிங்களா, நான் முன்னே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு நோட் எடுத்து ஒரு டைம் எழுதுங்க. இதுக்குமே பிடிஎஃப் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். நான் சொல்லக்கூடிய லெசன் 28 லெசன், இந்த 28 லெசனை 28 லைனில் நீங்கள் முடிச்சிடலாம். இதையுமே நோட் பண்ணி நீங்கள் எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு லெசன்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் என்ன படிக்க போகிறோன்றதை எழுதுங்க. அடுத்து தென்னிந்திய அரசுகள் 6 சோசியல் டேர்ம் 3 இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். சரிங்களா, சிலபஸில் அப்படியே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். நிறைய பேர் சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் படிச்சிருவீங்க, சோழர்களும் பாண்டியர்கள் மட்டும் நிறைய பேர் படிப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய ராஷ்டிரகூடர்கள் பல்லவர்கள் இவங்கெல்லாம் படிக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு பல்லவர்கள் ராஷ்டிரகூடர்கள் அதே போல் சாளுக்கியர்கள் இவங்கெல்லாம் படிங்க, அவங்களும் தென்னிந்திய அரசுக்கு கீழே தான் வருவாங்க. சரிங்களா, தென்னிந்தியாவில் யாரெல்லாம் ஆசிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தான் நாம் படிக்கணும். வெறுமனே வந்து பாண்டியர்கள் சோழர்கள் மட்டும் படிக்காமல் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் பல்லவர்கள் இவங்க எல்லாருமே படிங்க. அடுத்து படிக்க வேண்டியது தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் 7 சோசியல் டேர்ம் 1 இருக்கக்கூடிய லெசன். நிறைய பேர் இந்த லெசனை கம்ப்ளீட்டாக படிச்சிருவீங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அடுத்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் சோழர்கள் முதல் முகலாயர்கள் வரை, அதாவது லெசன் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான் லெசன் நேம்,
உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இது கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நிறைய பேர் இந்த லெசன் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு கேட்குறீங்க, நைன்த் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும், அவ்வளோதான். அந்த லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள்லேருந்து முகலாயர்களையும் இந்தியாவில் அரசு எப்படி இருந்துச்சு, அந்த சமூகம் எப்படி இருந்த அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லெசன் மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரியான ஒரு லெசன், புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில டேட்டா புதுசாக இருக்கும், ஆனால் ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு லெசன் சோழர்கள்லேருந்து முகலாயர் வரை. அடுத்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8 டாபிக்குள்ளே வரக்கூடியது தான் சரிங்களா. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1. ஸோ 2019 வருஷங்களில் வால்யூம் 1, இப்போ வந்து 11th ஹிஸ்ட்ரி அப்படின்னு மென்ஷன் போதுமானது. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். அடுத்து தமிழக அரசாட்சிகள் மற்றும் வாணிகம். இது வந்து ஒரு லெசன் கிடையாது, ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஸ்மால் பார்ட் சரிங்களா, ஒரு லெசனில் சின்ன பார்ட். என்ன லெசன் அப்படின்றத சொல்லிடுறேன், 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 6.3, 6.4 சரிங்களா. தமிழக அரசாட்சிகள் மற்றும் வாணிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 6.3 அதே போல் 6.4. ஸோ இந்த ரெண்டு தான், இது படிச்சனாவே போதுமானது. 6வது பாடத்தில் இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அது மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன பார்ட், ஒரு 4-5 பேஜ் தான் வரும். அடுத்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 சரிங்களா. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, நிறைய பேர் இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, இது ரெண்டுமே ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் படிக்கணும், அதே போல் யூனிட் 8க்கும் நீங்கள் படிக்கணும் சரிங்களா. யூனிட் 8 அதே போல் ஹிஸ்ட்ரி ரெண்டுக்குமே முக்கியமான லெசன்ஸ். அடுத்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இது 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 இருக்கக்கூடியது. பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் 11th ஹிஸ்ட்ரின்னு மட்டும் ரெஃபர் பண்ணினாவே போதுமானது இப்போ சரிங்களா. ஸோ எவ்வளோ லெசன் தென்னிந்திய வரலாறு நீங்கள் படிக்கிறீங்க, இங்கே ஒரு 3 லெசன், அதே போல் இங்கே 6 லெசன், மொத்தமாக 9 லெசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்னிந்திய வரலாறுக்கு மட்டும் படிக்கிறீங்க. இதில் ஏறக்குரிய 4 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8க்கும் கவர் ஆகக்கூடியது சரிங்களா. 4 பாடங்கள் யூனிட் 8க்கும் கவர் ஆகக்கூடியது, மொத்தமாக 9 பாடங்கள் தென்னிந்திய வரலாறுக்கு படிக்கிறீங்க. அதில் ஏறக்குரிய ஒரு 4 பாடங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கும், நம்ம சொன்னோம் இல்லையா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ட்டு, இதுக்கும் பயன்படக்கூடிய டாபிக்ஸ் அதெல்லாம். இந்த ரோமன் 1க்கு நீங்கள் என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாமே அந்த 4 பாடங்கள்லேயும் உங்களுக்கு கவர் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த 4 பாடங்களும் ரொம்ப முக்கியம். இது ஒன்று அதே போல் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, இதில் யூனிட் 8க்கும் கவர் ஆகக்கூடியது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். இது சிலபஸ் டாபிக் தான், சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக். இந்த டாப்பிக்கு என்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடஇந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடும். ஸோ 6ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 2 இருக்கக்கூடிய இந்த லெசன் படிச்சுனா போதுமானது. இதில் ரொம்ப முக்கியமானது தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடு. இது ஒரே லெசன் தான், இந்த ரெண்டு லைனும் சேர்ந்து ஒரே லெசன். இந்த ஒரு லெசனில் இந்த செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, இது யூனிட் 8க்கும் உங்களுக்கு தேவை. அது என்ன சார் வரலாறு இருக்கிற லெசன்லாம் நீங்கள் யூனிட் 8லேயும் சொல்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வரலாறு, தமிழ் சமுதாய வரலாறு சார்ந்த எல்லா தகவலும் நீங்கள் யூனிட் 8க்கும் கவர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் அங்கேயும் நீங்கள் படிக்க போகிறீங்க. தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடு யூனிட் 8க்கும் உங்களுக்கு கவர் ஆகும். இந்திய பண்பாடுன்னு வரும்போது வடஇந்தியாவில் இருக்கக்கூடிய வேதகால பண்பாடும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. வடஇந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடு, 6ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 2. அடுத்த லெசன் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் சரிங்களா. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா எல்லா பாடங்களும் சேர்ந்து, இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறீங்களா, எல்லா லெசனும் சேர்ந்து ஏறக்கூடிய ஒரே லெசனுக்குள்ளே ஏறக்குரிய ஒரு 70 பேஜ் பக்கம் இருக்கும் சரிங்களா. ஏறக்குரிய ஒரு 70 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு லெசன் எல்லாமே சேர்ந்து தொகுத்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணி இந்திய பண்பாடு, எல்லா அரசுகளும், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், முகலாயர்கள், மௌரியர்கள், குப்தர்கள், இவங்க எல்லாருமே இந்திய பண்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. டெல்லி சுல்தான்கள்லேருந்து, முகலாயர்கள்லேருந்து, விஜயநகர பாமுனி அரசுகள், இது இல்லாமல் குஷானர்கள், அதே போல் மௌரியர்கள், குப்தர்கள், இவங்களாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த லெசனையும் படிங்க சரிங்களா. பண்பாடு சார்ந்து நிறைய மேற்கோள்கள் இருக்கும், தமிழ் இலக்கியம் சார்ந்த தகவல்கள் நிறைய இந்த லெசனில் இருக்கும் சரிங்களா. ஸோ கிளாஸஸ் எடுத்ததுனால உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், அதனால் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணி படிங்க சரிங்களா. நான் இல்லை சார் படிக்க மாட்டேன், எனக்கு சின்னதாக இருக்க லெசன் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம், சொல்கிறது என்னுடைய கடமை, நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை, உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை.
இந்த இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை இது எந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் சரிங்களா. அறவியலும் பண்பாடும் அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அடுத்ததாக படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை, உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. இதுவும் 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன். இதுவும் பண்பாடு சார்ந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதெல்லாம் எத்திக்ஸ் புக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது. நான் ஏற்கனவே 12th எத்திக்ஸில் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் படிக்கணும்னு சொன்னேன். அது இல்லாமல் 4 பாடங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் 2 பாடங்கள் இங்கே வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய 2 பாடங்கள் இப்போ சொல்லிடுறேன். இந்த 2 பாடங்களும் மீதி இருக்கக்கூடிய 2 பாடங்கள். இது என்ன தலைப்பு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற சிலபஸ் டாபிக் கீழே இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற லெசன் அப்படியே இருக்கும். இந்த டாபிக்கு அப்படியே சிலபஸில் ஒரு லெசன் இருக்குது சரிங்களா. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற டாபிக் அப்படியே 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். இது அப்படியே படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ் கடைசி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம். ஸோ இந்த தலைப்புக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை இந்த லெசன் படித்தனா போதுமானது 12th எத்திக்ஸ் புக். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை 12th எத்திக்ஸ் புக்கில் இல்லாமல் நீங்கள் பாலிட்டி படிக்கும் போது இந்தியாவின் ஆட்சியில் படிக்கும்போது இந்தியா எப்படி இருக்குது, வேற்றுமையில் ஒற்றுமை எவ்வாறு இருக்குது, என்னென்ன இனங்கள் இருக்குது, மொழி இருக்குது, இது மறுபடியும் நீங்கள் இந்திய ஆட்சியிலையும் படிப்பீங்க. ஸோ நீங்கள் வரலாறு பகுதிக்கு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற லெசன் 12th எத்திக்ஸில் படித்தா போதுமானது. ஸோ ஏறக்குறைய உங்களுக்கு 28 லெசன் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்ட்டில் 14 லெசன், இந்த பார்ட்டில் 14 லெசன். இந்த 28 லெசனில் உங்களுக்கு ஏறக்குரிய ஒரு 5 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புக்கு எத்திக்ஸ் புக் சரிங்களா. மீதி 23 லெசன் தான் ஹிஸ்ட்ரி புக். இந்த 23லேயும் ஏறக்குரிய ஒரு 4 லெசன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்ஸ் சரிங்களா, சின்ன சின்ன பார்ட், ஃபுல் லெசன் கிடையாது சரிங்களா. இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க டெல்லி சுல்தான்கள் அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை சொன்னோம் இல்லையா, 11th புக்கில் இருக்கக்கூடிய அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை அப்படின்ட்டு அது ஃபுல்லாக படிக்கணுமா சார், இல்லை அதில் பார்ட் மட்டும் படித்தா போதுமானு கேட்டிருந்தீங்க. அதில் டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற பகுதி படித்தா போதுமானது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேஜ் இருக்கும், டெல்லி சுல்தானியத்துக்கு முன்னாடி ஒரு 4 பேஜ் இருக்கும், 10.1 சம்திங் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேஜ் இருக்கும், அது படிக்க தேவையில்லை, டைமர் தான் நீங்கள் படிச்சுக்கோங்க. அரேபியர் துருக்கியர் வருகை அதாவது முகமது கஜினி முகமது கோரி அவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அது விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஆனால் டெல்லி சுல்தானிய பேரரசு படித்தா போதுமானது. ஸோ இது இல்லாமல் ஓல்டு புக்கில் 2 லெசன், தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி அதே போல் தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சி, 8ஆம் வகுப்பு 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். ஓல்டு புக்கில் தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி அதே போல் தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சி. ஸோ இந்த 2 லெசன் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூனிட் 8லேயும் கவர் ஆகும் சரிங்களா. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்து, தமிழ் சமூகம் சார்ந்து, தமிழ் பண்பாடு சார்ந்து, தமிழக்கூடிய அரசமைப்பு சார்ந்து வரக்கூடிய லெசன்ஸ். இந்த 2 லெசனும் நீங்கள் ஓல்டு புக் 8ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்தை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். டைம் இருந்தால் இதை படிங்க, இல்லைன்னா நீங்கள் நியூ புக்லேயே படித்தா போதுமானது. 28 லெசன் படித்தனா போதுமானது சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான 28 லெசன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நோட் எடுத்து என்னென்ன லெசன்ஸ் படிக்க போகிறோம். 28 லைன் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா 2 பேஜில் இதெல்லாம் எழுதி முடிச்சிடலாம். ஷார்ட்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட ஹெட்டிங் போட்டு அதுக்கு லெசன், ஹெட்டிங் போட்டு அதுக்கு லெசன் எழுதிங்கன்னா 28 லெசன் 2 பேஜ். இந்த 2 பேஜ் தான் ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கான மூலதனம். இதெல்லாம் படிக்க போகிறோம், இப்படிலாம் படிக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாமே ஏற்கனவே 30 லெசன் பார்த்தீங்கன்னா 28 லெசன் நியூ புக், 2 லெசன் ஓல்டு புக், இதெல்லாமே தொகுத்து ஹிஸ்ட்ரி எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கும், தமிழ் மீடியம்லையும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்கும். இந்த புத்தகம் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 5 புக்ஸ் அவைலபிள் சரிங்களா, ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனா புக்கு பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கில் உங்களுடைய கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், இந்த வீடியோ எந்தளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பொறுத்து தான் அடுத்தது வீடியோக்கு என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ பார்ட் 1ல் சொன்ன லெசன்ஸும் பார்ட் 2ல் சொன்ன லெசன்ஸும் எல்லாருமே நோட்டில் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்றத அந்த வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆற்றவரம். நன்றி, வணக்கம்.